வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது சிங்கிள் டோர் ஃப்ரிட்ஜ். இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் தனியாக வந்துருச்சுன்னு சொன்னாங்க. இது கயிறு போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இது என்னாச்சுன்னா கீழே வந்து இந்த டோர் இன்ச்சஸ் வந்து ரஸ்ட் ஆகிருக்கு, அதனால் டோர் மட்டும் தனியாக வந்துருச்சு. இங்கே கீழே பாருங்கள், கீழே வந்து உங்களுக்கு அது உடஞ்சி போச்சு அந்த இன்ச்சஸ். நம்ம அந்த டோர் இன்ச்சஸ் இன்றைக்கி மாற்றிடலாம். ஃப்ரிட்ஜை வந்து கீழே சார்ஜ் வச்சு அதை ரெடி பண்ண முடியாது, அதனால் லைட்டாக பாதி தூரம் சாய்ச்சிட்டு அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு நம்ம அதை மாற்றிடலாம். இதில் வேறு எந்த கிளாம்ப் போட்டாலும் மேட்ச் ஆகாதுங்க. அது எப்படி இருக்குதோ அதே மாதிரி இருந்தனால தான் உங்களுக்கு டோர் வந்து படியும், இல்லாட்டி கேஸ்கெட் படியாது, ஹோல்ஸ் மாறும். அதனால் அது இருக்கிற மாதிரி தான் வாங்கி போடணும். ரஸ்ட் ஆகிடுச்சுனாலே கழட்டுறதுக்கெலாம் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த லெக்கை கழட்டிட்டால் லெக்குக்குள்ளே வந்து அந்த இன்ச்சஸ் இருக்குது பாருங்கள். கீழே எல்லாமே அந்த ரெண்டு நட் இருக்குது, ரெண்டு நட்டுமே வந்து ரஸ்ட் ஆயிடுச்சு. பேப்பர் மாதிரி ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு வளைஞ்சிருச்சு, வளைஞ்சது உடஞ்சிருச்சு. டோரை வந்து மேலே இருக்கிற லாக்கில் ஃபிட் பண்ணிட்டு தான் கீழே பண்ண முடியும். அது மேலே வச்சாச்சு, அப்படி இல்லைனா கீழே மாட்டிட்டு மேலே தனியாக கழட்டி மாட்டணும். புதுசு வாங்கிட்டு வந்துட்டேங்க, அதே மாதிரி தான், அதே மாடல் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நம்ம கீழே அந்த ரெண்டு ஸ்க்ரூவை போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லெக்கை மாட்டிக்கலாம். மாட்டியாச்சுங்க, மாட்டிட்டு அந்த லெக்கை அந்த இன்ச்சஸ் மாட்டியாச்சு. நம்ம இப்போ அந்த கீழே இருக்கிற லெக்கை மாட்டிட்டு நம்ம கீழே வச்சிடலாம் ஃப்ரிட்ஜை. இதில் பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக் லெக்கு ஒரு ஸ்க்ரூ தான் இருக்கும். நம்ம அந்த கரெக்டாக ஸ்க்ரூ ஃபிட் பண்ணணும், இல்லாட்டியும் வந்து உங்களுக்கு ஆடிச்சுன்னா உடஞ்சிரும் கீழே. அதை சேஃப் கரெக்டாக வச்சுட்டு நம்ம அதை மாட்டிடணும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா டீ ரேடு போடுற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸ்க்ரூ, அது மாதிரி நம்ம எடுத்து போட்டுக்கலாம். நான் மைனஸ் இல்லை ஸ்டார் போடுற மாதிரி இருந்தோம்னா உங்களுக்கு நாளைக்கு ரஸ்ட் ஆயிடுச்சுன்னா அதை வந்து கழட்ட முடியாது திருப்பி. ஓகே, டோரை ஃபிட் பண்ணியாச்சுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து வெளியில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அது பார்த்தீங்கன்னா அந்த பால் ட்ரே வைக்கிற இடத்துல அடைச்சிருந்தது கீழே தண்ணி போடுறதுல, அதை க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வேறு கம்ப்ளைண்டோடு பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.